வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வானிலை அறிக்கை 10 பிப்ரவரி 2000 இன்றைய காணொலிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ சேனல் மற்றும் இந்த முகநூலில் இந்த வீடியோ ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை என்னபல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் வீடியோ பார்க்குறவராக இருந்தால் கீழே இருக்கிற ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை என்னபல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையான வானிலை அறிக்கையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம காணொலியை பார்க்கலாம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகக்கூடிய மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள் சில பகுதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் மற்ற பகுதிகளுக்கும் கனமழை வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை. நீங்கள் அபிஷியல் ஃபோர்காஸ்ட்டுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணனா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய காற்றின் வரைபடத்தில் நீங்கள் பார்க்கணும்னா, இந்த அரபிக்கடல் பகுதிகள் நிலவிட்டிருந்த அந்த மேலடுக்கு உயர் அழுத்தம் சற்று வலுவிழந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாக வறண்ட வானிலை சற்று விலக ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக உந்தப்படக்கூடிய இந்த கிழக்கு திசை காற்று, ஈரமிகு கிழக்கு திசை காற்றினுடைய வரவும் இருப்பதனால இந்த இரண்டு காற்றுக்கும் உராய்வு ஏற்படுவதனால மலைமேகங்கள் உருவாகக்கூடும். அந்த மலைமேகங்கள் தான் இப்பொழுது மழை பெறுவதற்கு முக்கியமான காரணம். இது கடந்த 2 நாட்களாக இந்த சுழற்சி இருந்தும் பெரிய மழை வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ட்ராஃப் அப்படிங்கிறது இப்போதான் சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து இருக்கிறது. அந்த ட்ராஃப்ங்கிறது மேற்கு நோக்கி நகர்ந்து இருப்பதனால தான் இன்று முதல் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்று பிற்பகல் அல்லது மாலைக்கு பிறகாக மழை துவங்கக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மேற்கத்திய கலக்கம் அதன் காரணமாக நிலவிக்கிட்டு இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று தென்மேற்கு திசையில் நகர்ந்து இருக்கிறது. அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கமும் இருக்கிறது. இதன் காரணமாக பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் பகுதிகள் மற்றும் டெல்லி இந்த பகுதிகள் மற்றும் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழையும், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் மற்றும் நேபாள் பூட்டான் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிகளில் சில பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்று இருக்கக்கூடும். இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் சற்று 1 டிகிரி அதிகமாகி, அதாவது வட மாவட்டங்கள், வட கடலோர மற்றும் வட உட்புற மாவட்டங்களில் 32 டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகலாம். தென் தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலையும் அதே மாதிரியான வெப்பநிலை இருக்கக்கூடும். இந்த பகல் நேர வெப்பநிலை தென் தமிழகத்தில் குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் சற்று அதிகரித்து, அதாவது 34 டிகிரி வரையிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையில் இயல்பை ஒட்டிய, அதாவது 29 முதல் 30 டிகிரி வரையிலுமான இயல்பை ஒட்டிய வெப்பநிலை தான் இருக்கக்கூடும். கேரள பகுதிகளில் 35 முதல் 36 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை இருக்கக்கூடும். இதன் காரணமாக ஒரு கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி நேற்று பரவலாக கடற்கரை பகுதிகளில் மழை இருந்தது. கொச்சின், கோட்டயம் பகுதிகளில் மழை இருந்தது. அது மாதிரியான நிகழ்வுக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மாற்றங்கள் ஏதும் இல்லை. 23 டிகிரியை ஒட்டிய குறைந்தபட்ச வெப்பநிலை அநேகமான தமிழக பகுதிகளிலையும், உட்புற தமிழகம் பொறுத்தவரையிலும் ஒசூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த பகுதிகளில் மலையோர இடங்களில் மட்டும் 19 முதல் 21 டிகிரியை ஒட்டிய குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருக்கக்கூடும். ஊட்டி, நீலகிரி, குன்னூர் மற்றும் கொடைக்கானல் இந்த பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 டிகிரியை ஒட்டி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரியை ஒட்டிய வெப்பநிலை தான் இருக்கக்கூடும். மற்ற ஏனைய பகுதிகள், கேரளாவில் 23 டிகிரியை ஒட்டிய குறைந்தபட்ச வெப்பநிலையும், அநேகமான கர்நாடக உட்புற பகுதிகளில் 17 டிகிரியை ஒட்டிய குறைந்தபட்ச வெப்பநிலையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகளில் நம்ம முதல்ல இலங்கை பார்க்குறோம். இலங்கையில் இந்த மழை வாய்ப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இலங்கையில் நம்ம வீடியோ, நம்ம சேனல் பிரபலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக உங்கள் பங்களிப்புக்கு நன்றி. ஸோ அந்த நேரத்தில் இந்த பார்த்தீங்க அப்படின்னா, ஜஃப்னா, கிடிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை,
பாட்டில் கோடா இந்த பகுதிகளில் பரவலாக மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்றபடி மன்னார், வவுனியா, அனுராதபுரம், புத்தாலம், கருங்கிலா இந்த பகுதிகளில் மிதமான பரவலாக லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். கொழும்புல மட்டும் சில இடங்களில் மிதமான மழையாகவும், மற்ற இணைய பகுதிகள் கல்லே ஆகட்டும், அம்மந்தோடா, மட்டாரா, அம்பாரா பகுதிகள், பதுல்லா, இந்த கண்டி இந்த பகுதிகள் எல்லாமே மேகமூட்டத்துடன் சாரல் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கக்கூடும். தமிழகத்தில் பொறுத்தவரை இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகளில் முதல்ல கீழே பார்த்தோன்னா தென் தமிழகத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்குடி இந்த பகுதிகள், திருச்சிராப்பள்ளியின் ஒரு சில பகுதிகள் அண்ட் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், பாண்டிச்சேரி இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு லேசான அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில், விருத்தாச்சலம் இந்த பகுதிகள் ஆகட்டும், இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிதமான மழை இன்று இரவு அதாவது மாலை 3 மணிக்கு மேலாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். குறிப்பாக நெய்வேலி, நெல்லிக்குப்பம், விழுப்புரம், திருவெண்ணைநல்லூர், பன்ருட்டி, நெல்லிக்குப்பம் இந்த பகுதிகள், உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம், பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம், சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம் இந்த பகுதிகளில் ஒரு லேசான அல்லது மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதுக்கோட்டை, தஞ்சாவூரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்காது. தஞ்சாவூரில் ஒரு ப்ராபபிலிட்டிக்காக நம்ம 50-50% வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மிதமான மழைக்கு கொடுத்துருக்கும், வராமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அது மின் வேதாரண்யம், கொடியக்கரை, முத்துப்பேட்டை பகுதிகளிலையும் லேசான அல்லது மிதமான மழை இருக்கக்கூடும். தலை ஞாயிறு, வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், காரைக்கால், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, புத்தாலம், ஆடுதுறை, சீர்காழி, காட்டு மன்னார் கோவில், சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது பின்னிரவு அல்லது விடியற்காலை நேரங்களில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி காலையில் வரலுமான கணிப்பு. 11ஆம் தேதி முழுவதுமாக அதாவது டெல்டாலிருந்து கீழே தென் தமிழகம் வரலையும் பரவலாக கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த பகுதிகள், ராணிப்பேட்டை, திருத்தணி, சோளிங்கர், திருவண்ணாமலையின் சில பகுதிகள் இங்கே ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பு 11ஆம் தேதி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக், ஒரு நாள் ரெண்டு நாள் பிரேக் இருக்கலாம். அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சலனம், அதே இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கக்கூடிய பகுதி வழியாகவே வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இன்னும் வானிலை படிமங்களில் ஒரு ஒத்தமித்த கருத்து இல்லாததுனால நம்ம சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வார இறுதி வரலையும் இதுதான் மழை வாய்ப்புள்ள பகுதிகள், முழுவதுமாக கடற்கரையோர பகுதிகள், உட்புற பகுதிகள் வரலையும் இந்த மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 11-12 தமிழகத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாக இருக்கிறது. இன்று இரவு நேரலையில் மீண்டும் அடுத்த 3 நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ சென்டிமீட்டர் மழை இருக்கும் அப்படிங்கிறத பற்றின புரிதல்களை உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கிறோம். ஸோ விவசாயிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அறுவடை செய்யாமல் இருந்தால் செஞ்சு முடிச்சுருங்க. அதே நேரத்தில் அறுவடை செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து அறுவடையை செய்ய தயாராகுங்கள். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் கண்டிப்பாக கீழே லைக் கொடுக்கணுங்க, கமெண்ட் ஒன்று கொடுங்க. அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மட்டும் பத்தாது, நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை அவங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் நீங்கள் பகிர்ந்து அவர்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதுலேயும் நீங்கள் பின்தொடர்ந்து உங்கள் பகுதியில் மழை பதிவாச்சுன்னா நீங்கள் வீடியோவை எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் நம்ம கூட பயணியுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணால் தான் சேரும். ஸோ நம்ம ரெயின்மேன் ஸ்டுடியோவில் இணைந்திருங்கள். ஸோ மீண்டும் இன்று இரவு ஒரு நேரலையில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ. வணக்கம், பபாய், சேஃப், சி யூ, பி சேஃப்.